ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SBN GAMING TAMIL. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று கேட்டிருந்தாரு, ஆஃப்லைன் ப்ராங்க் வீடியோ இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்னு. நம்ம அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணலான்ட்டு சொல்லி தான் நம்ம டீம்மேட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட் மேட்ச் யார் சுற்றாதீங்களா, கைப்பிள்ளைங்களா, யாரும் அடிச்சிடாதீங்க, ஒரு அடி வச்சாலும் வீணாக போயிருப்பீங்களே. கப்பு முக்கிய மேட்சே ஆஃப்லைனாக ஃபஸ்ட்டு ஃபோன் விட்டு வெளியே போன மாதிரி அப்படின்னு நினச்சி நம்ம அப்படியே தமிழுக்கு ஒரு ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சேன். அது தேவைப்படுமில்ல மக்களே, அது மாதிரி தான். ரைட்டு, சூப்பரு, எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தாச்சு, இந்த மாதிரி வேறு எமோட் போட்டு கலாய்கிறாரு, வாடா வந்து சுற்றாத்திலேருந்து அடித்து மோதிப்படுற அப்படின்னு. என்னடா எல்லாரும் எமோட் போடுறீங்க, நோ 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 அப்படின்ட்டு தான். சரி, அப்போ அப்படியே நின்றுருக்கிறோம், பார்க்கலாம் கைஸ் எப்படி வந்து அடிக்கிறானுங்க மட்டும் பாருங்கள். சும்மா அப்படி இப்படின்னு அடித்து எமோட் போட்ட பட் பார்த்தீங்கன்னா போலீஸ் நினைக்கிறேன், நீங்களே பார்க்கலாம். கடா எவனையுமே காணா இருக்கிறீங்களா இல்லையாடா டேய், அவனுங்களா ஆஃப்லைன் ப்ராக்ட் அப்போ அவனுங்க ஆஃப்லைன் ப்ராக்ட் பண்ணி நாமளும் ஆஃப்லைன் ப்ராக்ட் பண்ணி எவன்ட்டா அடிக்கிறதா டேய் உங்கடா டே அப்படின்னு நினச்சிட்டு போய் கொண்டு இருக்கேன் ப்ரோ. ம், சரி, நின்று கொண்டிருக்கிறோம். எங்கடா போனேன் நான் எப்படி தான் கேட்குறீங்க. ரைட்டு, அப்போ முக்கியமிகளே இந்த மேட்ச் போயா போட்டாங்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் ட்ராங்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு மேட்ச்சே போயா அப்படிங்கிற மாதிரி தான் எழுத்தை ஃப்ரீ ஃபயர் தந்துட்டாங்க நமக்கு. எங்கோ காய்ச்சி நாமளும் ரொம்ப நேரமும் வேணும் பொறுக்கில். சரி, இந்த மேட்ச் அடிச்சிடலான்டா, அடுத்த மேட்ச் வச்சுக்கலாம்னு பார்த்துறப்ப தான் வந்து அச்சாம் பாருங்கிறது ஒன் பெச் மேன ட்ரெஸ்ஸாக போட்டு அட்டாட்டா பொட்டு பொட்டு எல்லாத்தையும் கெட்டு வச்சு தாக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. சார் அவன் தாங்க குவாட்டர் அக்கல் எடுத்துட்டா, குவாட்டர் அக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா ரொம்ப நாள் வீடியோ வரலன்னு கேட்காதீங்க, அதுக்குள்ள ஸ்கூல் வேறு வச்சுட்டாங்க, என்ன வீடியோ போடுறேன்னு தெரில. அது மேலே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டேங்க, ஏதோ ஒரு கண்டென்ட்டான வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் போய்ட்டு குவைட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தோம், இது போட்டுக்கலாம் தமிழில். இந்த ரெண்டு எடுத்துருப்பேன், அதில் ரெண்டில் எதுவும் இல்லை, தமிழில் வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். இன்னும் தமிழில் எடிட் பண்ணலாம் கைஸ், பார்க்கலாம். இதை தான் கைஸ் நாளைக்கு ப்ரீமியரியாக செட் பண்ணி இருப்பேன். சார் இன்னைக்கு நீங்கள் ப்ரீமியரியாக பார்த்துட்ருப்பீங்க, இன்னைக்கு டிஸ்கஷன்ல தான் அப்படிச்சிருக்கோம். சரி கைஸ் பரவாயில்ல, சூப்பர் ஆஷம், எங்கடா வாங்கடா வாங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஓடியாந்துருவானுங்க. தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமாக குழுவும் ஓடியாந்துருவாங்கன்னு சொல்லுவேன். பட்டு 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 பண்ணி தாக்குதகன் தாக்கணும். பார்த்தீங்கன்னா இதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. சரி பார்க்கலாம் கைஸ். ஓ, அடிக்கலாம் அடிக்கலாம், நான் என்ன தரோம் அப்படி நம்மளை ஃபஸ்ட்டு நாக்கு பட்டல பார்க்கலான்ட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன்னு பார்க்கலான்ட்டாங்க. சரி, நம்மகிட்டேவா, நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான். சரி ரைட்டு, எவன் அதிகமாக கிளடுக்கலாம் அவனை வச்சு செய்யலாம் அப்படின்னு தான் பொறுமையாக இருக்கிறாங்க. பொறுமையாக இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு மேட்ச், இன்னும் ஒரே ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒரு ரேங்க்ல தாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஒரு ரேங்க்ல தான் ஆட்டம் சூப்பரே அட்டா டக்கல் டொனால் டக்கர் டொனால் டக்கர் தான். ஓகே, இப்போ நம்ம ஹெல் மீ அப்படின்னு போட்டுருக்கேன், நாமளே எதுவும் போட்டுருக்கலாம் அப்படின்னா ஹெல் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். வேறு லெவல் தாறு மாதிரி தக்காளி சோறு கைஸ், அப்படி தாறு மாதிரி தக்காளி சோறு. கோ 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 கோ, ஓடு 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 அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன், நில்லுங்கடா ஒருத்தர் வேறு எமோட் போடுறாரு, நாமளுடைய எமோட் போட்டு டக்குன்னு உட்காந்து வச்சாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே நிற்கிற மாதிரி, தலைவா நீ அமௌண்ட் போடாத, தலைவா எமோட் போடாத, ஆஃப்லைன் ட்ராக் அவனுக்கு முன்னாடி அமௌண்ட் போட்டின்னா அது ஆன்லைனாக போயிடும் ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ். சரி ஓகே, இந்த மேட்ச் அடிக்கணும், அடுத்த மேட்ச் வந்து சும்மா வெறி கொண்ட வேங்க அடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ பார்க்கலாம் எப்படி தான் இருக்க போகுதுன்னு பாருங்க. மிச்சம் எம்டன் வச்சு அழுத்து இப்படி போய் ஆடிதாங்க சார், அப்படியே அழுத்து இப்படி போய் ஆடி அடிக்கணும். இப்போ டிஃபீட் ஆகிட்டோம். இந்த மேட்சில் வந்து தரமான ஒரு கண்ணை எடுத்து தலையிலே வைப்பது உங்களின் எஸ்பிஎன் கேமிங் தமிழ் கைஸ், உங்களின் எஸ்பிஎன் கேமிங் தமிழ். கோடி 7200 ஆகுது, அதில் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 2000 இது பண்ணி வச்சு அது இது ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு செம்மையாக அடிக்கணும்னு தான் எல்லாத்திட்டையும் சொல்லி வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடாதான் அவன் வரான், அந்த சவுண்டு கேட்கலாம் கைஸ் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பட்டன் அழுத்தாதீங்க, சவுண்டு கேட்டால் அவனுங்க அவனுங்களே வரட்டும் அதுக்கப்புறம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வேணாடா அடியே வாடா அப்படின்ட்டு இறை கொண்ட வேங்க, எதுவும் கேட்கவே இல்லை அவனுக்கு பேசுறது, ஐயோ நொயுன்னு கத்திட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம விளையாடணுமே இல்லையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம். ரைட்டு, பீஜமோடு பீஜமோடு டான் 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 டான், எஸ்மீன் ஆன் ஃபயர்ரா, வாங்கடா 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 வாங்கடா, எவனை இருந்தாலும் சரி ஏறி மீச்சு போயிட்டாருங்களா, ஃபஸ்ட்டாலே நம்மளால் அடி வாங்குறாரு ஓ நோ அப்படின்னா நம்ம வேறு நல்ல நாள்லேயே பாம்பக்ரியா எடுத்து ரெண்டு கூட வீசணும் போடு அப்படி அவ்வளோதான் பாம்பக்ரியாக மாதிரியா எஸ்பிஎன் அப்படின்னு இந்த கம்மி வச்சுக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வேறு கண்டென்ட் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ஒரு நாக்கு அதில் எடுத்துங்காட்டி நம்ம அதெல்லாம் தான் பாம்பக்ரி பிரிவு பேசிக்கிறோம், ஒன்றும் இல்லை. அடித்தபடி நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, நல்ல டேமேஜாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடித்து சைக்கிளில் வந்து சைக்கிள் கேப்பில் லாரி ஓட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரைட்டு, சூப்பர். பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்கிறான், இதுக்கடா இத்தனை டைம் வந்து அடிச்சிங்க, நாம பெரிய அல்ட்ரா ப்ரோ பிளேயர் ஆச்சு, இந்த டைம் என்கிட்ட ஒன்று வாங்கிட்டானா செம ஜாலியாக இருக்கும்னு நினச்சா அவன் யார்கிட்ட அடி வாங்குவான்னு நினைக்க தெரில, மறந்து போச்சு. இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா
ரெண்டு நாள் முன்னாடி இருக்கும் அதை பற்றின பேச முடியல. அங்கே தான் பார்த்துட்டு ஒன் பஞ்ச் மேன் கைஸ், ஒன் பஞ்ச் மேன் தான் இருக்கிறான். நம்ம அதுக்குள்ளே க்ளோவல் போட்டு அடிச்சிடறது, எவனை அடிச்சிடாது அப்படி போட, நீ அவனை ரிவ்யூ பண்ணிட்டு நான் போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம போய் ஏறிட்டேன் கைஸ், ஃபுல்லாக நான் ஏறிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா அவன் யார் சாவன் தெரியல. ஓடணும், ஓடு 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 ஓடு, கப்போ முக்கியமாக சேமிக்கல. இங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டேன் கைஸ், போன வேகத்தில் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அழிச்சு போய் அடிச்சுட்டு சாதிச்சிட்டானுங்க. அப்போ நாம இல்லை ரைட்டு பே, திரும்பி ஒரு யூட்டர்ன் போட்டு நின்னோம்னு வச்சுக்கோங்க, இப்போ கேட்டா இருக்கும் அப்படின்ட்டு தான். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒன்றுக்கு மூணு போய் கொண்டிருக்கிறது. என்னடா அது அவன் ரொம்ப மொக்கே போகுது, வீடியோ விட்டு வெளியே போய் விடாது, காமெடி வரும் கைஸ் காமெடி அடிக்கடி வரும், டக்குடுக்குன்னு வந்து அது காமெடி கேது. ஏதோ ஒரு டைம் வந்து அதை காமெடி சொல்ல மாட்டேன், இதை எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டுருக்கிறேன். ரைட்டு சூப்பர், என்ன வேணா ப்ரீமரி போகும்போது நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொன்னால் நீ இதை வெளியே தருவீங்க. ரைட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சு சாரி இன்னொரு மூணு மேட்ச்சு தொடர்ந்து ஜெயிச்சோம்னா நம்ம போயா அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபயர்லேருந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். விட்டு 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 நோண்டிட்டு இருக்கோம், இத்தனை பாம்பு கிரியாச்சு அப்படின்ட்டு தான் வேலை ஏறி நின்று பாம்பு போட்டிடலாம் அப்படின்னு தான் ரெண்டு பாம்பை தூக்கி போட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட நாக்காகாமல் தப்பிச்சிருவான் நான் சொல்ல மாட்டேன், பட் பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க பாம்பு போட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட சிக்க மாட்டான், எல்லா ட்ராப்பில் எவனும் சிக்கலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே ஒருத்த பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் நின்றுருக்குது, எல்லாம் ஒரே குதில இடம் போட்டு தள்ளிடும் அப்படின்ட்டு பாருங்க, அப்படியே உள்ளே போக நினைக்கிறான். என்ன அது இல்லை அவனுக்கு, ஐயோ ஐயோ அலுப்பு பண்ணுறான் கைஸ் அலுப்பு பண்ணுறான். ஃபஸ்ட்டு க்ளோவல் போட்டு பின்னடிக்கிறனை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பின்னடிக்கணும் வந்தோம், அதில் அவங்களை முடிச்சுட்டாங்க. தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி எப்படியே போய்கிட்டு இருக்குது, அங்கே ஒருத்தர் நின்று ரிவ்யூ பண்ணிருக்கான், எல்லாம் அழுத்தப்படியே அழுத்தப்படியே அழுத்தப்பட அப்படி ஒரு ஓசிக்கலன்னு சொல்ல முடியாது, கரெக்டான கில்லு தான். அப்போ இங்கே வேற 85-90 போயிட்டு இருக்குதா சாய் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 50 போனதாங்க சார் எல்லாத்துக்குமே கரெக்டுன்னு சொல்லுவேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி ஏற கிடக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டு பீஜமடு பீஜமடு டான் 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 டான், இதில் நம்மடு பீஜம் ட்ரெண்டிங் பீஜம் டாவ் பீஜம் கேஸ் பீஜம் 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 6 க்ளோவல், அற்புதமான ஒரு க்ளோவல், லூட்டு மன்னன் அப்படின்னு சொல்லலாங்க சார், லூட்டு மன்னன். ரைட்டு கெல்லி இல்லாத காரணத்தினால நம்ம இன்னொரு சேலஞ்சு பண்ணலாம், டெவிலிமிட்டிக்கு பதிலாக நம்ம ஒரு சேனல் சேலஞ்ச் எடுத்துக்கலாம் டெவிலிமிட்டி மாதிரி அப்படின்னு நினச்சேன். டெவிலிமிட்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணன் சேனல்ல யாருனாலும் பண்ண முடியல, நான் ஒருத்தர் ட்ரை பண்ணேன், அதுக்கே நம்ம பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சாரி ஸோ சாரி அடாடாடா, அதுக்குள்ளே மெடிக்கிட்டு கேஸ், அதுக்குள்ளே மெடிக்கிட்டு எத்தனை பிரச்சனை கேஸ், எத்தனை பிரச்சனை. ஆனால் எங்கடா போச்சுடே கைக்குள்ள சார், இப்போ அழுத்தப்படி போய் ஆயிடுதாங்க சார், அழுத்தப்படி போயிடுதான். அதுக்குள்ளே மேலே ஒருத்தர் ஏறிட்டா, ஏ க்ளோவல் பண்ணு க்ளோவல் பண்ணு ரிவ்யூ பண்ணு ரிவ்யூ பண்ணு அப்படின்ட்டு அவன் சும்மா என்னமோ அழுத்துறாங்க, சும்மா என்னமோ அழுத்துறான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 க்ளோவல் போட்டு பொறுமையாக நீங்கள் ஒரு மெடிக்கெட் மட்டும் போடுங்க, ஒரு மெடிக்கெட் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு மெடிக்கெட். ஆனால் நான் அது கூட போட மாட்டிருக்கிறேன், கீழே போனால் அவனை அழுத்திப்படி போய் அடி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே இன்னொருத்தன் அடி வாங்கிட்டுருக்கான். ஓ நோ அப்படின்ட்டு தான் மேலே போய் அவனை மண்டேலே சாத்தனா சரியா பேர் அப்படின்னா போடு 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 அழுத்து இப்படி அப்படி ஒரு அழுத்து அப்படி ஒன் பஞ்ச் மேன் வந்து அப்படியே உட்காந்துட்டேன். அவ்வளோதாங்க கைஸ், ஜஸ்ட் சிம்பிள் தாங்க கைஸ், சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் அந்தளவுக்கு இல்லை, மெடிக்கிட்டே போடாமே இவ்வளோதான் ஒருத்தர் அடித்து போட்டு அழுத்தாச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன், நான் ப்ரோ பிளேயர்னு சொல்ல ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். வந்தால் நான் அப்படியே அழுத்து இப்படி வேணும் கிரைனடாக போடுற அழுத்து இப்படி அவ்வளோதான் 100 இருக்குண்ணா. அவன்ட்ட வண்ட வண்ட வண்டான் போடு சாத் 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 அப்படி போடு பீஜப்படு பீஜப்படு டான் 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 டான். 6 பேர் நம்மளை பார்க்குறாங்க, ஓ வேற லெவல் கைஸ் வேற லெவல். இந்த டைம் நாம தான் எம் எடுத்துருக்கணும் என்று வெறிகொண்ட வேங்கையாக விளையாடிய எஸ்பிஎனுக்கு பாராட்டுகள் வழங்கிய டீம்மேட்ஸுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த வீடியோ செலுத்துகிறேன். பட் ஆனால் பங்கமான பிளேயர் கைஸ், பங்கமான பிளேயர், நம்மளோட வந்தீங்க எல்லாருமே பங்கமான பிளேயர் கைஸ். நம்ம குயிக்காக 1K அடிக்க போகிறோம், நம்ம 10 சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தரத்திலும் தரமாங்க, அந்த 10 சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணி விட்டீங்கன்னா 1K அடிச்சுக்க போகிறோம். நம்ம நிறைய கோல்ஸ் வச்சுருக்கோம், அதுலேயும் ஒரு சில கோல்ஸ் இல்லை, இருக்கிற 1-2 விழாமல் கூட எல்லா கோல்ஸையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு கில்ட் ஆரம்பித்து சிறப்பிலும் சிரமமாக விளையாடணும், சாரி சிறப்பிலும் சிறப்பாக விளையாடணும் ஓகேங்களா. நான் பாம்பு கிரியாச்சா ஃபஸ்ட்டு போல்டுவே 2 குட்டு போட்டால் தான் விளங்குது கைஸ், அந்த மேட்சாக அப்போ தான் விளங்குது அடச்சை அப்படின்ட்டு. சரி ஓகே ரைட்டு சூப்பர். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மோசிக்கல அடித்தா அவனு பிக்கலே, கப்பு முக்கிய மேட்ச் பிக்கல, அந்த மாதிரி தான். எவனும் சிக்கவே இல்லை, எங்கடா இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா எவனுமே நம்ம கையில் வந்து சிக்க மாட்டேதான். ஒரு ப்ரோ பிளேயர் வடா ப்ரோ பிளேயர் இங்கே இருக்கிறன்னு தெரிஞ்சாலே ஆல் ஏரியாவில் ஸ்பாட் அவுட் ஆயிடுறானுங்க. ரைட்டே சூப்பர். நீங்கள் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், எவனாச்சும் வருவானா வந்தானா, அடிக்கலாமே வேண்டாம் அடிக்கலாமே சென்ட்ரஸ் அவனை பிடிச்சி சுற்றினாலுமே எவனுமே வரமானிடறாங்க.
ஒரு படா படா ப்ரோ பிளேயர் பார்த்து இப்படி எல்லாம் பயப்படலாமா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் கை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். நான் படா படா ப்ரோ பிளேயர் சொன்னதே யாருக்குமே பொறுக்காது. யாரா டே குண்டு போடுறதா கைஸ், அங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனை பார்த்துட்டேன். ஒன் பஞ்ச் மேனை யாரை பார்த்துட்டேன், போடு போடு பயங்கரமான ரெட்டு கைஸ், பயங்கரமான ரெட்டு பார்த்தீங்களா இல்லையா? தரத்திலும் தரமான ரெட்டு தான் ஒன் பஞ்ச் மேன் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அண்ணன் தூக்குனாலே அண்ணன் ப்ரோ பிளேயர் ராங்க்ஸ் தூக்காமல் அடிச்சிருந்தான் போட்டுட்டா அப்படி போடுறா கைக்குள்ள க்ளோவால் ரெண்டு க்ளோவால் நேற்று நேராக போடுற பாருங்களா? ஸோ சரி சரி, அழுத்து இப்படி அழுத்து போய் ஆடி அழுத்து இப்படி போய் ஆடி அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தோம். சரி ரைட்டே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேங்க, கண்டுபிடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவனை போட்டு அடி அடி சாத்து சாத்து பதில் சாத்திக்குவாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஓடி போய் அழுத்து இப்படி போய் ஆடுதான். இப்போ ஒன்னொரு திங்கி இருப்பானே கீழே 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 ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அழுத்து இப்படி அவ்வளோதாங்க. டபுள் கில் ட்ரிபிள் கில் அடிக்காமல் டபுள் கில் அடிச்சு இந்த மாதிரி வெற்றிக்க வெற்றியின் ப்ரோ பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். சரி கைஸ் பார்க்கலாம் கைஸ், இன்னொரு பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக், பயங்கரமான ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா எத்தனை லைக்லாம் சொல்ல உங்களுக்கு வரீங்க அப்படியே பார்த்துருக்கீங்க, அப்படியே லைக்கை தட்டிவிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். சரி கைஸ் பார்த்தீங்கன்னா யார் எம் கைஸ் சூப்பர் கைஸ் சூப்பர் கைஸ் நாம தான் கைஸ் எட்டுக்குல்ல பீஜமாட்டு பீஜமாட்டு டான் 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 டான். ஓ கைஸ் இன்னும் பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், லவ் யூ கைஸ். இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய் பாய் பாய்.